ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்டு கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிடமகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ். உயிர் காக்கும் ஊரடங்கில் வீட்டிற்குள்ளே குடும்ப உறவுகளாய் மாதா தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உரித்தாகுக. நம்புவோம், இறைவன் நம்மை நிச்சயம் காப்பார், தீங்கு உங்களை நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை நெருங்காது. கடந்து போகும் கடவுள் நம்மோடு பயணிக்கிறார். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, மனித வாழ்விலே பல்வேறு தேடல்கள். இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு சொல்வது, நமது தேடலில் தரம் இருக்கிறதா? தரமான ஒன்றிற்காக நாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பிரிட்டன் நாட்டிலே இளவரசியாக இருந்த டயானா புகழின் உச்சிக்கு சென்ற அந்த காலம், அவளுடைய நடை உடை பாவனை அத்தனையுமே பத்திரிகையில் செய்திகளாக மாறி பணம் கொளிக்கிறது. அவள் அணிகின்ற அந்த ஒரு ஆடை கூட பல கோடி டாலர். அந்த அளவிற்கு புகழின் உச்சிக்கு சென்றவள். ஒரு நாள் அன்னை தெரசாவிற்கு விருது வழங்குகின்ற அந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறாள். இங்கே பாருங்கள், ஆடம்பர அரசியும் அன்புக்கான அரசியும் சந்திக்கிறார்கள். அன்னை தெரசா அந்த இளவரசியை பார்த்து கேட்கிறார், உங்கள் வாழ்வு மன மகிழ்ச்சியாக இருக்கிறதா டயனா என்று சொல்லி அன்னை தெரசா கேட்கிறார். அந்த கேள்வியினுடைய
உட்பொருளை நன்கு உணர்ந்தவராய் இந்த இளவரசி டயானா பதில் சொல்லுகிறார். இல்லை அன்னையே என்று சொல்லுகிறாள். மீண்டுமாய் அன்னை தெரசாள் அருமையான விதத்திலே பரிந்துரைக்கிறாள், ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்யுங்கள், வாழ்வே மகிழ்ச்சியாய் மாறிவிடும் என்று சொல்லி அந்த இளவரசிக்கு பதில் கொடுக்கிறாள். அந்த நேரம் முதலே அவளுடைய அடி மனதிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. வாழ்வை மாற்றிக்கொள்ளுகிறாள். புதிய மனுஷியாக இந்த உலகத்திலே நடமாட ஆசைப்பட்டவள், மகிழ்ச்சியை கண்டுகொண்டவள். அன்பிற்குரியவர்களே, அன்னை தெரசாவினுடைய இந்த கேள்வி ஒரு சரியான தேடலுக்கு இந்த இளவரசியை இட்டு சென்றது. எது தரமான தேடல், எதை வாழ்வை கொடுக்கும், எது நம்பிக்கையை கொடுக்கும், எது நிறைவை கொடுக்கும், எது நிம்மதியை கொடுக்கும் என்று சொல்லி, அதுதான் அப்படிப்பட்ட தேடலிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதைத்தான் அது கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், இயேசுவும் தம்மை தேடி வந்த மக்களுக்கு தரமான தேடலை கற்றுக் கொடுக்கிறார். அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறாறு உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, நீங்கள் தரமற்ற ஒரு தேடலோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டி, அதோடு அவர் அப்படியே நின்றுவிடவில்லை. அவர் தரமான தேடல் என்ன என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வுதரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்று சொல்லி, இதுதான் தரமான தேடல், இதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு ஒரு அற்புதமான பாடத்தை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், நம்முடைய இருத்தல், நம்முடைய ஆவல், நமது ஏக்கம், நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு, இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆற்றல், உடல் சார்ந்த ஆற்றல், மனம் சார்ந்த ஆற்றல், உணர்வு சார்ந்த ஆற்றல், ஆன்மீகம் சார்ந்த ஆற்றல், இவையெல்லாம் இந்த அற்புதமான தேடலுக்கு வழிவகுக்க வேண்டும். நிறை வாழ்வை நோக்கிய அந்த தேடலுக்கு, ஒரு நிம்மதியான வாழ்வை நோக்கிய அந்த தேடலுக்கு நம்மை உந்தி தள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஏதோ வாழ்ந்தோம் இருந்தோம் என்பது அல்ல, ஒரு தரமான ஒரு தேடலை நோக்கி பயணித்த மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பார்க்கிறோம். ஒரு தரமான தேடலினுடைய அந்த சாரம்சத்தை தான் பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே 4:8 இறைவார்த்தையிலே அவர் அருமையாக சுட்டி காட்டுகிறார். சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள் என்று சொல்லி தரமான தேடலுக்கான அந்த சாராம்சத்தை அற்புதமாக அவர் வடிவமைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் அப்படிப்பட்ட அந்த தரமான தேடலை நோக்கிதான் பயணிக்க வேண்டும். இயேசு வாழ்ந்தார், அவருடைய வாழ்வு தரமான தேடலோடு பயணித்தது. பாருங்கள், பாலைவனத்திலே அவருக்கான அந்த சோதனை காலத்திலே சாத்தான் அவர் பசித்திருக்கின்ற பொழுது இந்த கல்லை அப்பமாக்கும்படி சொல்லுகிறது. ஆனால் அவர் அந்த தரமற்ற அந்த தேடலுக்கு பதில் சொல்லவில்லை. வேண்டாம், கூடாது, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய் நின்று வரக்கூடிய சொல்லினால் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லி அவர் அந்த தரமான தேடலை அங்கு சுட்டி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி 4:34 பார்க்கிறோம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே எனது உணவு என்று சொல்லி, தரமான உணவு என்ன, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய தரமான தேடல், நம்முடைய தரமான உணவு என்ன, ஆண்டவர் இயேசுவை தேடுவது, அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வாக மாற்றி அமைப்பது, இதுதான் சரியான வாழ்வு. அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 42:1 பார்க்கிறோம், கலைமான்கள்
நீருடைக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. இதுதான் நம்முடைய தேடலாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை தேடல். ஆண்டவரை தேடுவது, அவருடைய வாழ்வை அனுபவிப்பது, அவருடைய வாழ்வை சுவாசிப்பது, அவரை நேசிப்பது, இதுதான் அன்புக்குரியவர்களே. புனித அகஸ்தீனார் கூட அருமையாக சொல்கிறார், இறைவா என் நெஞ்சம் உம்மை அடையும் வரை நிம்மதி அடைவதில்லை என்பதை அருமையாக சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தியிலே 6:19 இறைவார்த்தையிலே, மண் உலகில் செல்வம் சேர்த்து வைக்க வேண்டாம், பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவர், விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வையுங்கள். தரமான தேடல்தான் அந்த விண்ணுலகத்திலே செல்வம் சேர்ப்பதற்கு அது சமமாக இருக்கிறது. எனவே நம்முடைய தேடல் எப்படிப்பட்ட தேடலாக இருக்க வேண்டும்? தரமான தேடலாக இருக்க வேண்டும். தரமான தேடலாக இருந்தது என்று சொன்னால் எந்த தீமையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், இன்றைய முதல் வாசகத்திலே ஸ்தேவான் ஒரு தரமான தேடல், ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டவர், ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்ந்தவர், அதற்காக எத்தனை துன்பங்களையும் சந்திப்பதற்காக தன்னையே உட்படுத்தி கொண்டவர் தான் புனித ஸ்தேவான். அவர் பாருங்கள், அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. காரணம், இவருடைய தேடல் தரமான தேடல். எங்கு தரமான தேடல் இருக்கிறதோ அங்கே தீமைக்கு வேலையில்லை, தீமை ஒன்றும் செய்ய முடியாது. சாவையும் துணிச்சலோடு சந்திப்பதற்கு ஆற்றலை கொடுத்தது புனித ஸ்தேவானுக்கு. எனவே அவரை தீமை ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே இன்று அன்றாட வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய தேடல் எப்படிப்பட்ட தேடலாக இருக்கிறது? அற்ப காரியங்களுக்காக தேடுகிறோமா? ஊரடங்கு, வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் இந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே பாருங்கள், மீன் கடைக்கும் கறிக்கடைக்குமாக இன்னும் தேவையற்ற இடங்களுக்கும் கூட்டம் கூட்டமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உயிரை காக்க வேண்டும் என்று சொல்லி அரசு நமக்கு சொல்லுகிறது, அதை செய்வதை தவிர்த்துவிட்டு இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் அழைகின்ற மனிதர்கள், இப்படிப்பட்ட தேடலில் இருக்கின்ற மனிதர்களும் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம், தரமான தேடல், ஆண்டவரை தேடுவது, அவருடைய வாழ்வை தேடுவது, அவர் கொடுக்கிற அந்த அற்புதமான அந்த போதனையை கடைபிடித்து வாழ்வது. திருப்பாடலிலே அருமையாக அந்த வரியை பாடினோமே, ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அதுதான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்வதை செய்வது, ஆண்டவர் போதிப்பதை கடைபிடிப்பது, அதுதான் சிறந்த தேடல் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், இந்த கொரோனா தொற்று மனித ஆற்றலுக்கு சவால் விடுகிறது. மனிதா, உன் ஆற்றல் எங்கே? உன் ஆற்றலை தாண்டி தெய்வீக ஆற்றல் இருக்கிறது. உன்னுடைய ஆற்றல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. கடவுளுடைய ஆற்றல் அனைத்தையும் கடந்து நிற்கிறது என்பதை சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் நமது தேடல் அந்த கடவுளுடைய ஆற்றலை நோக்கி, கடவுளுடைய போதனை நோக்கி, அந்த இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி வாழ்வதுதான் உண்மையான தேடல். அப்படி என்று சொன்னால் இயேசு கொண்ட நம்பிக்கையில் வாழ்வது தரமான தேடல். இயேசு கொண்ட அந்த அன்பிலே பயணிப்பது தரமான அன்பு. இயேசு வாழ்ந்து காட்டிய அந்த உண்மையிலே வாழ்வது தரமான உண்மை. இயேசு காட்டிய அந்த நீதியான அந்த வாழ்விலே பயணிப்பது தரமான நீதி, தரமான தேடல். எனவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்மை பார்த்து கேட்கிற வார்த்தைகள் இதுதான், தரமான தேடலில் ஈடுபடுங்கள், தரமான மனிதர்களாக இந்த உலகத்திலே நடமாடுங்கள். அதுதான் சிறந்த வாழ்வு, அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பதை சுட்டி காட்டுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ, தரமான தேடலை கொண்டவர்களாக பயணிக்க நாம் அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.